வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால வெளியான கமர டூ செக் போஸ்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஆரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பகுதியில மழை பெஞ்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஒதுங்கிறதுக்காக ஒரு நபர் வந்திருக்காரு, கொடையை யூஸ் பண்ணி தான் ஒதுங்கிட்டு இருக்காரு. அப்ப வித்தியாசமா இந்த இடத்துல சவுண்ட் எல்லாம் கேக்குது. இவர் ரொம்ப பயந்துடுறாரு. இப்ப வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் கிளம்பும் போதுதான் அங்க இருக்க கல்லை நமக்கு காட்டுறாங்க. இது கமருட்டு இடம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இப்ப ரெண்டு கூத்து கலைஞர்களை நமக்கு காட்டுறாங்க. மழை என்ன இப்படி பெய்யுதுன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தர் இருக்கார்ல, சொந்தக்காரர கூத்த பாக்க வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த மலையில எப்படி வரப்போறாரோ, இந்த ரூட் வழியா தான் வந்துட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது கமருட்டு செக் போஸ்ட் வழியா வரா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் ஷாக் ஆகுறாரு. அப்பதான் வந்துட்டு இருக்க நபரை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்த மாதிரி தான் கார்ல வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல டயர் பஞ்சர் ஆயிருது. இவர் சட்டுன்னு காரை நிறுத்திடுறாரு. இரு நான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு. இப்ப ரிப்பேர் பண்ற வேலையெல்லாம் இந்த இடத்துல பாத்துட்டு இருக்காரு. ரெண்டு பேர் பேசின மாதிரி காமிச்சாங்கல்ல, கூத்துக்கு டைம் ஆயிருது. கூத்து கட்டுறதுக்காக இவங்களுமே போயிடுறாங்க. அந்த ரூட் வழியா எதுக்காக வர வச்சேன்ற மாதிரி இவர் கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் நமக்கு காட்டுறாங்க. இந்த ஒய்ஃப் மட்டும் கார்க்குள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஒரு கை வருது. இவங்க பார்த்து பயந்துடுறாங்க. பார்த்தா செக் போஸ்ட்ல இருக்க போலீஸ் தான் கையை வச்சிருப்பாரு. எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இப்பதான் மாத்தணும், எல்லாம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கார் கொஞ்ச தூரம் தான் தள்ளி போகுது. திடீர்னு கண்ட்ரோல் இல்லாத மாதிரி கார் எங்கேயோ போய் மோதுற மாதிரி காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இப்ப செக் போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா மூடுது. இங்கதான் கமர டூ செக் போஸ்ட் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு சீனை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, எதையோ பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பவர் இவங்களை வந்து அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாம் அந்த பொண்ணுக்கு கனவா வரும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாங்க. இதை பாக்குற பேரண்ட்ஸும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பாக்குறாங்க. இந்த மாதிரிலாம் கனவு வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஜோசியரை இவங்க வீட்டுக்கு வர வச்சு பேசுறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, இது வாஸ்து பிரச்சனை தான், நான் வாஸ்துக்காக ஒரு பொருளை தரேன், அதை வீட்டுல வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அதை வச்சதுல இருந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இவங்க ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. அந்த வாஸ்து பொருளை நீங்களும் வாங்குங்க, நிம்மதியா இருங்கன்ற மாதிரி கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துல ஆட் ஷூட் நடந்துட்டு இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இப்ப சனத்துன்னு ஒருத்தர் காட்டுறாங்க. இவர் தான் இந்த ஆட் ஷூட்டுக்கு டைரக்டரா இருப்பாரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவாவும் இருப்பாரு. இப்ப கேமராமேன் கிட்ட ஷாட் ஓகேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, கேமராமேன் இவரோட ஃப்ரெண்டு தான், அவரோட பேரு மதன் அப்படின்றது. இப்ப ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு இவரும் லேட் நைட்டு தான் வீட்டுக்கு வராரு. இவரோட ஒய்ஃப் பேரு பூமிகா அப்படின்றது. ரெண்டு பேருமே கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்றாங்க. சாப்பாடு எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே இவருக்காக தான் முடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப சாப்பாடு எல்லாம் பரிமாறிடுறாங்க. ஈரவும் கொஞ்ச நேரம் டிவி பாக்கலான்ற மாதிரி டிவி ஆன் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. அதுல பேய் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தங்க தான் பேட்டி தந்துட்டு இருக்காங்க. அந்த லேடியோட பேரு பிரீத்தி அப்படின்றது. நீங்க பேய் இருக்கிறத நம்புறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. நம்பாம எப்படி, கண்டிப்பா பேய் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் மெத்தட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை இவர் மும்முரமா கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருது. என்ன ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருச்சுன்னு திரும்புறது, ஒய்ஃப் தான் ஆஃப் பண்ணிருப்பாங்க. இது டிவி பாக்குற நேரமா, வாங்க போய் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு, அதனால ரெண்டு பேருமே இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவருக்கு ஆபீஸ்ல பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. பாஸ் இருக்கார்ல, இன்னைக்கு எடுத்த ஆடை வேற மாதிரி எடுக்கணும், ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலையான்ற மாதிரி சொல்லிட்டு. சார் இதுக்கு மேல எப்படி சார் நல்லா எடுக்க முடியும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, என்னால வேற மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதனால பாஸுக்கும் இவருக்கும் ஆர்கியூமெண்ட் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் இவர் கோவத்துல காலை கட் பண்ணிடுறாரு. இவர் தேவையில்லாம ரொம்ப டென்ஷன் வராருல, ஏங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆவறீங்க, நீங்க ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க, நம்ம எப்பயாவது ட்ரிப் போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி கண்டிப்பா சீக்கிரமா போலாம், இப்ப படுக்க போவோன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே படுக்கிறதுக்காக பெட்ரூம் கொண்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கான்றது நமக்கு தெரிய வருது. இப்ப ரெண்டு பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்கல்ல, ஈரோக்கு போன் கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்டு பிரதீப் தான் போன்ல பேசுறாரு. உங்ககிட்ட பேசி எத்தனை மாசம் ஆச்சு, ஏன்டா இப்பெல்லாம் கால் பண்றதே இல்லைன்ற மாதிரி இவரும் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு. நானும் நந்தினியே இப்ப கமரு டூ அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்க ஒரு வீட்டுல தான்டா இருக்கோம், நீ டைம் கிடைக்கும் போது வான்ற மாதிரி அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா நான் வரேன்ற மாதிரி இவரும் போன்ல பேசுறாரு. அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப ஒய்ஃபு கிட்ட ட்ரிப்புக்கு போனோம்னு சொன்னல, சீக்கிரமா நம்ம அந்த பகுதிக்கு ட்ரிப்பா போக போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒய்ஃபுமே இதை கேட்டு இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ தனியா போக வேணாம், ஃப்ரெண்டு கூட போலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோக்கு மதன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னல, அந்த மதன் இந்த இடத்துக்கு வர மாதிரி ஐடியா இருக்கும். மதனை பொறுத்த வரைக்கும் சௌமியான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த கேர்ள் ஃப்ரெண்டையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு.
ஈரை மட்டும்தான் இப்போதைக்கு கிளம்புற மாதிரி பிளான் இருக்கும். ஏன்னா பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாமை முடிச்சுட்டு தான் ஈரன் கிளம்ப முடியும். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போய் ரெண்டு நாள்ல நான் வந்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரம் ஏத்துக்கிறாரு. இப்ப பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. எப்ப பாரு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க போல, சண்டை போடாதீங்க வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த பகுதி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஒரு இடத்துல நின்று போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் போட்டோ எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் லவ்வர்ஸ் இல்ல, தனியெல்லாம் போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவரம் ஃபீல் பண்றாரு. இப்பதான் ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. இந்த இடம் சூப்பரா இருக்கு, நீயும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கவலைப்படாதீங்க நான் சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரி சொல்றாங்க. ஈர வரப்போறத பத்தி பிரதீப் கிட்ட சொல்லிருக்க மாட்டாரு, சர்ப்ரைஸா போலான்னு நினைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு பிரதீப் யாருன்னே தெரியாது. யார் அந்த பிரதீப் அப்படின்ற மாதிரி ஈரோ கிட்ட கேக்குறாங்க. ஈரவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஈர விஸ்காம் படிச்சாரு பாத்தீங்களா, அப்ப பிரதீப் கூட படிச்சிருப்பாரு. அதே மாதிரி நந்தினியும் கூட படிச்சவங்களாதான் இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல ஈரோ ரொம்ப வறுமையில இருப்பாரு. போதுமான காசு ஈரோ கிட்ட இருக்கவே இருக்காது. பிரதீப் தான் நிறைய சப்போர்ட் பண்ணிருப்பாரு. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் கூட பிரதீப் தான். ஆனா பெருசா டச் இல்லாம போயிருச்சு. அவனை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அவனே கூப்பிட்டு இருக்கான், அதனால தான் சந்தோஷமா போயிட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிரதீப் ஆல்ரெடி அட்ரஸ் சொன்னாரு பாத்தீங்களா, அது மூலியமா தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அட்ரஸ் தெரியாம குழம்புறாங்க. பிரதீப் கிட்ட கேட்க முடியாது இல்ல, அதனால வேற யார்கிட்டயாவது கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி அங்க இருக்க பெரியவர் கிட்ட பேசுறாங்க. இந்த வீடு எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அந்த பெரியவரும் இடத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயம் கார்ல சௌமியா மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து இவங்களை பயமுறுத்திடுறாங்க. அந்த லேடி அழுதுட்டுலாம் இருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சட்டுன்னு அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே கார்ல ஏறி காரை எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த லேடி எதனால அழுகுறாங்கன்னு இப்பதான் நமக்கு தெரிய வருது. இவங்க கார்ல ஒரு பொம்மையை ஏத்திருப்பாங்க. அந்த பொம்மையை நினைச்சுதான் அந்த லேடி அழுதுட்டு இருக்காங்க. என் பொம்மை போயிருச்சு, என் பொம்மை போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி வராங்க. இப்ப சௌமியாக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது. வண்டியை நிறுத்துங்க, இல்லைன்னா வண்டியிலேயே போயிடுவன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. போய் ஈ தொலைச்சிடாத, இரு வண்டியை நிறுத்துறோன்ற மாதிரி இவங்க வண்டியை நிறுத்திடுறாங்க. இவங்களும் பாத்ரூம் போயிடலான்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பாத்ரூம் போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சௌமியா கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. என்ன எதுன்னு பாக்குறதுக்காக வேகமா காரை நோக்கி ஓடி வராங்க. பார்த்தா காருக்குள்ள ஒரு பெரியவர் தான் உட்காந்துருக்காரு. பெரியவரே முதல்ல காரை விட்டு இறங்குங்க அப்படின்ற மாதிரி வெளியே வர வச்சிருக்காங்க. எதுக்காக காருக்குள்ள போய் உக்காந்தீங்கன்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணு என்னமோ பேய பார்த்து கத்துன மாதிரி என்ன பார்த்து கத்துனா, நானும் இந்த பொண்ணை பார்த்து சட்டுன்னு பயந்துட்டேன், அதனால்தான் காருக்குள்ள ஏறி உக்காந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்து வரும்போது சட்டுன்னு குறுக்க வந்துட்டீங்கல்ல, அதனால்தான் பார்த்து பயந்துட்டேன்ற மாதிரி சௌமியா சொல்றாங்க. பரவாயில்லன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு. இந்த பெரியவரோட பேரு கடப்பா அப்படின்றது. ரொம்ப ஜாலியா பேசுறாரு, அதனால இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கடப்பா கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஒரு செக் போஸ்ட் நமக்கு காமிச்சாங்கல்ல, அதை தாண்டிதான் இவங்க போன போல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப கிராஸ் பண்ணி அடுத்த சைடு வந்து இவங்க டிராவல் பண்றாங்க. பக்கத்துலதான் வீடு இருக்கு. இவங்களுமே வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. என்ன பூட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. பிரதீப் எங்கேயோ வெளியே போயிருக்காரு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நீ சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அவரு சர்ப்ரைஸ் குத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் இவங்க வெளியே வெயிட் பண்ண முடியாதுல, பயங்கரமா குளிருது. இதனால ஈரோ இருக்கார்ல, கதவியே இந்த இடத்துல உடச்சிருந்தாரு. அவர் வந்தா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு ரூமை முடிவு பண்ணி படுக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. காலையில சமயம் சௌமியா தான் முதல்ல முழிக்கிறாங்க. வெளியே வந்து இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சௌமியாக்கு பின்னாடி யாரோ பொறுமையா வந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சட்டின சௌமியா திரும்பும் போது அந்த இடத்துல பாய் ஃப்ரெண்டு தான் வந்து இவங்களை பயமுறுத்திடுறாரு. அதே சமயம் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே காஃபி தர்றாரு. பிரதீப் ஏன் இன்னும் வரலன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு பிரதீப் தெரியாது இல்ல, இதுதான் பிரதீப்ன்ற மாதிரி போட்டோல காட்டுறது. அப்ப மதன் இருக்காருல, பிரதீப்போட ஒய்ஃப் ஆட்டோ தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சும்மா இரு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதீப்க்கு கால் பண்ணலான்னு பார்த்தா இந்த இடத்துல சுத்தமா டவர் கிடைக்கல. கொஞ்சம் தள்ளி போலான்ற மாதிரி இவங்களும் தள்ளி வந்துடுறாங்க. அங்கிருந்து கால் பண்ணாலும் பிரதீப் போனையே எடுக்க மாட்டாரு. என்ன போனையே எடுக்க மாட்டான்னு யோசிக்கிறாரு. வாய்ஸ் நோட்டாவது அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்பி வச்சிடறாரு. இதை பார்த்தா உடனே கால் பண்ணுன்ற மாதிரி தான் அனுப்பி வைக்கிறாரு. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது டீ கடையில கடப்பா உட்காந்துருக்கிறத பாக்குறாங்க. இப்ப அவருக்கு பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க ஃபேமிலாம் எங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு ஃபேமிலாம் இல்ல, நான் தனி ஆள்னு சொல்றாரு. எது நீங்க கல்யாணமே பண்ணிக்கலையா, ஏன் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அது பெரிய கதை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல, எங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு, சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. கடப்பாவும் இவரோட பிளாஷ்பேக் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கடப்பாவும் அவரோட அப்பாவும் சேர்ந்த மாதிரி வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப சில பொண்ணுங்க விளையாடிக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு கடப்பா மேல இடிச்சிருந்தாங்க. இவருமே அவங்களை பிடிக்கிறாரு. ரொம்ப நேரம் இதே பொசிஷன்ல ரெண்டு பேருமே இருந்துட்டு இருக்காங்க. போதும் போதும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அப்பாவும் இவரை கூட்டு போயிடுறாரு. நைட்டு நேரம் அப்பா இருக்காருல, உன் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு விளக்கு ஏத்துறதுக்கு யாருமே இல்லடா. காலையில ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும், நீ என்ன சொல்றன்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. கடப்பாக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. சரிப்பா பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
இப்ப மறுநாள் அந்த வீட்டுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக இவங்க வந்துடுறாங்க. நமக்கு தான் அப்பா பொண்ணு பார்க்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கரப்பா நினைச்சிருப்பாரு. ஆனா அப்பா இருக்காருல, அவருக்கு தான் செகண்ட் ஒய்ஃபா அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இப்ப அந்த ஃபேமிலியை சேர்ந்து உங்ககிட்ட கலந்து பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுமே இதை பார்த்து செம்மையா ஷாக் எல்லாம் ஆயிடுறாங்க. கேட்டுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டாரு. கடப்பா அழுதுட்டு இருக்கிறத அப்பா பாக்குறாரு. நல்ல நாள் அதுவுமா எதுக்காக அழுதுட்டு இருக்க, வீட்டுக்குள்ள வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்ற மாதிரி கடப்பா அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்சம் காமெடி கலந்துதான் சொல்றாரு. அதனால கேட்டுட்டு இருக்கவங்களும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. கடப்பா சொன்னதை நினைச்சு வீட்டுக்கு வந்து இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் போன் கால் வருது. ஈரதான் அட்டன் பண்றாரு. எதிர பிரதீப் தான் பேசுறாரு. இவர் வேற வழி இல்லாம கதை உடச்சிட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் பிரதீப் கிட்ட சொல்லிடுறாரு. பிரதீப்பும் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்றாரு. நந்தினியோட அப்பா திடீர்னு இறந்து போயிருப்பாரு, கூட இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணணும்ல, அதனால தான் வர முடியல, இன்னும் ரெண்டு நாள்ல வந்துருவோம், நீ அங்கேயே இருன்ற மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா இருக்கேன், சீக்கிரமா வான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அவருமே சரின்ற மாதிரி கட் பண்ணிடுறாரு. மதன் இருக்கார்ல, சிட்டி லைஃப்ல எப்ப பாரு நம்ம போனியே தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், இங்க டவர் கிடைக்காம இருக்கிறதும் நல்லதா தான் இருக்கு, நம்ம ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னு சொல்றாரு. ஹீரோவும் ஆமான்னு சொல்றாரு. நைட்டு நேரம் மதனும் சோமியாவும் படுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. லைட் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசி லைட் ஆஃப் பண்றாங்க. லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் யாரோ தூக்குல தொங்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்த கவனிக்க மாட்டாங்க. ஈரோ தூங்கிட்டு இருக்கும் போது ஈரோக்கு ஒரு கனவு வருது. ஒரு கார் வேகமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது. செக் போஸ்ட் கிட்ட ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி தான் இவருக்கு கனவு வருது. இவர் சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிருந்தது. பார்த்தா இவரோட ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, டாக்ஸி மூலமா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இப்ப பூமிக்கா இருக்காங்க பாத்தீங்களா, உள்ள வந்து சோமிய கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க பொண்ணை கவனிக்காம விட்டுருவாங்க. அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, தனியா ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு பொம்மை இருக்கு, அந்த பொம்மை கிட்ட இவ பேசலாம் ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணி இப்பதான் இவங்க பொண்ணு எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்ப தேடிக்கிட்டே வெளியே வராங்க. பார்த்தா அந்த சின்ன பொண்ணை கடப்பா தான் கூட்டு வராது, விளையாடிக்கிட்டே ரொம்ப தூரம் போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாங்க கவனிக்காம விட்டுட்டோம், வீட்டுக்குள்ள வாங்கன்ற மாதிரி கடப்பாவை கூப்பிடுறாங்க. இல்ல இல்ல, இந்த வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன்ற மாதிரி பதட்டமா இங்க இருந்து கிளம்புறாரு. அது ஏன் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பூமிக்காவும் யோசிக்கிறாங்க. எல்லாருக்குமே லைட்டா இந்த யோசனை இருக்கதான் செய்யுது. இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு பொம்மை கிடைச்சது பாத்தீங்களா, அதை பார்த்து பேசிட்டு இருக்கா. பொம்மையை பார்த்து பேசல, பொம்மைக்கு பக்கத்துல வேற யாரோ இருக்காங்க போல, அவங்கள பார்த்துதான் இவ பேசிட்டு இருக்கா. இப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு பூமிக்கா வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சமாளிச்சிடுறா. சரி விளையாண்டது போதும், முதல்ல குளிக்கிறதுக்காக உள்ள போன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு உள்ள போயிடுறா. இப்ப இவங்களுமே ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல வந்து உக்காடுறாங்க. ஹஸ்பண்ட் இந்த டைம் பிரதீப் கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்காரு. என் ஒய்ஃபு பொண்ணு ரெண்டு பேருமே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கும் போது மதன் எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஈரோ கிட்ட என்ன விஷயம்ன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கடப்பா எதுக்காக வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு, எனக்கு என்னமோ தப்பா தோணுதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி ஈரோ சொல்லிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப சௌமியாவுக்கு முழிப்பு வருது, வெளியே சவுண்டு கேக்குது. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக சௌமியாவும் வெளியே வராங்க. ஊஞ்சல்ல அந்த சின்ன பொண்ணு தான் ஆடிட்டு இருக்கா. இந்த நேரத்துல என்ன ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க, உள்ள வாண்ட மாதிரி அந்த பொண்ணை பார்த்து இவங்க கூப்பிடுறாங்க. சட்டுன்னு அந்த பொண்ணு திரும்பி வித்தியாசமா சிரிக்கிறா. இதை பாக்குற இவங்களுக்கு பயம் வருது. சட்டுன்னு கனவுல இருந்து இவங்க முழிச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி மதன் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் வந்த கனவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. புது இடம் இல்ல, அந்த மாதிரிதான் கனவு வரும், நீ படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி இவரும் தூங்க வச்சிடுறாரு. இப்ப கட் பண்ணி அந்த சின்ன பொண்ணு படுத்துட்டு இருக்க இடத்த நமக்கு காட்டுறாங்க. பெட்ஷீட்டை யாரோ எடுக்கிறாங்க, வா விளையாட போலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணுமே எந்திரிச்சு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. இப்ப மதனுக்கு வெளியே சீசா ஆடுற மாதிரி சவுண்டு கேக்குது. என்ன சவுண்டு கேக்குதுன்னு செக் பண்றதுக்காக மதனும் வெளியே வந்துடுறாரு. சீசால ரெண்டு பேர் தானே விளையாட முடியும், ஆனா இந்த பொண்ணு தனியா விளையாடிட்டு இருக்கா, என்ன ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி இவர் பாத்துட்டு இருக்காரு. இவர் பாத்துட்டு இருக்கும் போதே ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரும் பதட்டமா ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. ஆனா ஹீரோ பார்க்கும் போது பொண்ணு கீழே தான் உக்காந்துட்டு இருக்கா, அது தனியாலாம் ஆடல. அப்ப உன்ன காலையில விளையாட வைக்கிறேன், இப்ப போய் படுன்ற மாதிரி சொல்றாரு. ஒய்ஃபும் பொண்ணை இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்ப ஃப்ரெண்டு பார்த்த விஷயத்த பதட்டமா ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாரு. இவர் ரொம்ப பதட்டப்படுறாரு அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. எதுனாலும் காலையில பேசிக்கலாம், இப்ப போய் படுன்ற மாதிரி மதன் கிட்ட சொல்றாரு. மதன் காலையில எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறாரு. நைட்டு பார்த்ததை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீட்டுல ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு பூமிக்கா ரொம்ப பயப்படுறாங்க. இந்த வீட்டை விட்டு முதல்ல கிளம்பலான்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து டயர் பஞ்சர் ஆகிற மாதிரி சவுண்டு கேக்குது. வெளியே வந்து பார்த்தா டயர் பஞ்சர் ஆயிருக்கு. சரி மாத்திடுவோன்ற மாதிரி இவங்களும் வேகமா இந்த இடத்துல மாத்திடுறாங்க. இப்ப கிளம்புறதுக்காக எல்லாருமே லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. கடைசி நேரத்துல ஹீரோ நீங்கெல்லாம் போங்க, நான் வரலன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் பிரதீப் கிட்ட நீ வர வரைக்கும் இருக்கன்னு சொல்லியிருக்கேன், ரெண்டு பேருமே ரொம்ப மன கஷ்டத்தோட வர வாய்ப்பு இருக்கு, கூட இருந்து மென்டல் சப்போர்ட் தந்துட்டு நான் வரேன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா பொண்ணு இருக்கால, அப்பா நீங்களும் வாங்க இல்லைன்னா நான் இங்கே தான் இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. பொண்ணு இருப்பன்னு சொல்றதுனால எல்லாருமே நான் இருக்கேன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் போற பிளானையே கேன்சல் பண்ணிடுறாங்க.
இவர் இருக்க வரைக்கும் நம்ம எல்லாருமே இருப்போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மதன் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தையும் ஈரவால ஒதுக்க முடியல. இப்பதான் இவருக்கு பிரீத்தியோட ஞாபகம் வருது. அதாவது பேயெல்லாம் புடி பண்ற மாதிரி ஒருத்தங்க சொன்னாங்கல்ல, அவங்கள போய் பார்த்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இது சார்ந்து ஒய்ஃபி கிட்ட பேசணும்னு ஒய்ஃபி கிட்ட பேசுறதுக்காக வர்றாரு. நான் அவங்கள கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் எனக்கு சரியா படலங்க, நீங்க கூப்பிடலாம் போக வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம நல்லதுக்காக தான் இதை பண்ண போறேன், நான் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவரும் படிக்கட்டு இறங்கி கீழே வந்துட்டு இருக்காரு. இப்ப வந்தவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு, ஏன்னா இவரோட ஒய்ஃபை கீழே தான் சௌமியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப மேல இருந்தது யாருன்ற மாதிரி மேல பாக்குறாரு. மேல இருந்த ஒய்ஃப் சட்டுன்னு மறையிறாங்க. ஆத்தி பேய் நம்ம கண் முன்னாடியே வந்திருக்கான்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் வீட்டுல இருக்கவங்கள பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. மதனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஈரவும் நைட்டுக்குள்ள வந்துடணும்னு செம்ம வேகமா டிராவல் பண்றாரு. இப்ப பிரீத்தி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் பிரீத்திக்கு புரிய வைக்கிறாரு. சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. அந்த டைம் இங்க நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சௌமியா ஒரு ரூம் குள்ள போறாங்க. திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா பொருள்லாம் மூவ் ஆகுது. இதை பாக்குற சௌமியா பயத்துல கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர் வந்து பார்க்கும் போது அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க எழுப்புறாங்க. சௌமியா நடந்த விஷயத்தெல்லாம் அழுதுகிட்டே சொல்றாங்க. ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டோம்னா பிரீத்தி இருக்காங்கல்ல, நான் வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க அசிஸ்டன்ட் ரெண்டு பேரை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த செக் போஸ்ட்டை தாண்டி இவங்க போறாங்க. தாண்டி கொஞ்ச தூரம் வந்தோன்னா வண்டியை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் வண்டியை நிறுத்திடுறது. அங்க இருந்தவர் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாரான்னு கேக்குறாங்க. இது என்ன கேள்வி, அங்கதான் செக்யூரிட்டி நின்னுட்டு இருக்காருல, அதனால்தான் வணக்கம் வச்சன்ற மாதிரி சொல்றாரு. அங்க செக்யூரிட்டி நின்னுட்டு இருக்காரு, ஆனா அவர் மனுஷனா நிக்கல, பேயா நின்னுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்ன இவங்க இப்படி சொல்றாங்கன்னு யோசிக்கிறாரு. வண்டி எடுங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் வண்டி எடுத்துடுறாரு. இப்பதான் செக் போஸ்ட்ல இருக்க அந்த செக்யூரிட்டியை நமக்கு காட்டுறாங்க. அவர் இறந்து போயிட்டாரு போல, ஏன்னா முகத்துல காயங்கள்லாம் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு வழியா இவங்களும் வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. சௌமியாக்கு நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி அங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதனால பிரீத்தி இருக்காங்கல்ல, செக் பண்ணுங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. ரெண்டு அசிஸ்டன்ட்ங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப பேயோட பிரசன்ஸ் இருக்கிறத ஃபீல் பண்றாங்க. இதை பத்தி பிரீத்தி கிட்ட சொல்றாங்க. இப்ப பிரீத்தி எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறாங்க. நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னெல்லாம் நடந்தது சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கடப்பா வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னார்ல, அதை பத்தியும் சொல்றாங்க. இதனால பிரீத்தி இருக்காங்கல்ல, நாளைக்கு கடப்பாவை வீட்டுக்கு கூட்டுவாங்கன்னு சொல்றாங்க. தூங்கிட்டு இருக்கும் போது மதன் இருக்கார்ல, திடீர்னு அந்தரத்துல பறக்க ஆரம்பிக்கிறாரு. கண் முழிச்சு பார்த்த சௌமியா இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப பயங்கரமா கத்துறாங்க. இவங்க கத்துற சவுண்டு கேட்டு எல்லாருமே இந்த ரூம் வந்துடுறாங்க. அவர் இன்னமும் அந்தரத்துல தான் பறந்துட்டு இருக்காரு. இப்ப பிரீத்தி மட்டும் பக்கத்துல வராங்க. ஒழுங்கா இவரை விட்டு, ஒழுங்கா இவரை விட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மந்திர வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதனால அந்த பேய் இருக்குல்ல, ஜன்னல உடச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடுது. இவரும் பொத்துன்னு கட்டில் மேல விழுறாரு. இவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப சௌமியா இருக்காங்கல்ல, அந்த பேய்க்கு என்னதான் வேணுமான்ற மாதிரி பிரீத்தியை பார்த்து கேக்குறாங்க. இங்க ஒரு பேய் மட்டும் இருக்க மாதிரி தெரியல, நிறைய பேய் இருக்க மாதிரி தெரியுது. ஒவ்வொன்னுக்கும் என்ன வேணும்ன்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அங்க இருக்க ஃப்ரெண்டோட போட்டோவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ வந்தாதாண்டா இதுக்கெல்லாம் பதில் தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காரு. இப்ப போன் அடிக்கிற சவுண்டு கேக்குது. பிரதீபா தான் இருக்கோன்ற மாதிரி பிரீத்தி கிட்ட சொல்லிட்டு இவரும் அட்டன் பண்ணி பேசலாம் நினைக்கிறாரு. இவர் அட்டன் பண்றதுக்குள்ள காலு கட்டாயிருது, கட்டாயிருச்சு அப்படின்ற மாதிரி பிரீத்தி கிட்ட சொல்றாரு. அந்த கடப்பா டீ கடையில் தான் இருக்காரு. ஆனா ஹீரோ காலு வரத பார்த்தோம்னா கடப்பா வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஹீரோ வீட்டுக்கு கூட்டு போயிட போறாருன்ற பயத்துல தான் இப்படி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. வந்த ஹீரோவும் கடப்பாவை பத்தி தான் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போது ரெண்டு ஆட்கள் வந்து ஒரு நோட்டீஸ் தந்துட்டு போறாங்க. என்ன நோட்டீஸ் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இன்னைக்கு நைட்டு திருவிழா நடக்க போது, நிறைய கூத்தெல்லாம் கட்டுவாங்க, நிறைய டிராமாலாம் போடுவாங்கன்ற மாதிரி டிராமா பேரை சொல்றாரு. அந்த ஒரு டிராமாவோட பேர் இவருக்கு வரமாட்டேங்குது. ஆர்வ கோளாறுல கடப்பா இருக்கார்ல, அந்த இடத்துக்கு வந்து அந்த டிராமாவோட பேரை கரெக்டா சொல்லிடுறாரு. கடப்பா நீங்க இங்கதான் இருக்கீங்களா, வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காருல, கடப்பாவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறது. என்னன்னு தெரியல, கடப்பா இந்த வீட்டை பார்த்தே ரொம்ப பயப்படுறது. இப்ப பிரீத்தி இருக்காங்கல்ல, உள்ள வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. என்ன தயவு செஞ்சு உள்ள மட்டும் கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி கடப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்கல்ல. இதனால ஹீரோவும் அந்த திருவிழாக்கு போனா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. சூப்பர் ஐடியா, நம்ம போலான்ற மாதிரி பூமிகா சொல்றாங்க. எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா பிரீத்தி இருக்காங்கல்ல, நீங்களாம் கிளம்புங்க, எங்களுக்கு தனியா சில வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. இவங்க எல்லாருமே கூத்து நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜாலியா அந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயம் பிரீத்தியும் டீமும் இருக்காங்கல்ல, இங்க பேய் இருக்கான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி நமக்கு திருவிழா நடக்கிற இடத்த காட்டுறாங்க. இங்க எட்டு மாதிரி ஒரு நபர் இருக்காரு. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் பூஜை எல்லாம் பண்றாரு. இந்த பெரியவர் கிட்டதான் இந்த பூஜை பண்ணிருப்பாரு. இந்த வாட்டி பெரியவர் இருக்கார்ல, உள்ள வந்துடுறாரு. இப்ப பிரீத்தி இருக்காங்கல்ல, நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஈரவும் ஆர்வமா கேக்குறாரு.
நான் கண்டுபிடிச்சிருக்க விஷயம் ஏற்கனவே இந்த கடப்பாக்கு தெரியும். என்ன கடப்பா, நான் சொல்றது உண்மைதானு கேக்குறாங்க. கடப்பா எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காரு. கடப்பா சொல்லனா என்ன, நானே சொல்றேன்ற மாதிரி பிரீத்தியும் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்டு வரலாம் மாட்டாரு, அவர் ஆல்ரெடி இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ நம்பாம சிரிக்கிறாரு. என்கிட்டதான் அவன் போன்ல பேசுறானே, அது எப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்பயும் போன் அடிக்குது, இவருமே போன் எடுக்கிறதுக்காக வேகமா வராரு. அதுக்குள்ள காலு கட் ஆயிருது. இப்ப பிரீத்தி இருக்காங்கல்ல, முதல்ல கீழே இருக்க வயரை செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவரும் செக் பண்ணி பாக்குறாரு, பார்த்தா வயரை பிரீத்தி ஆல்ரெடி கட் பண்ணியே வச்சிருக்காங்க. கட் பண்ணியிருக்கும் போது எப்படி கால் வரும்ன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அப்ப நந்தினி உயிரோட இருக்காங்களா அப்படின்ற மாதிரி மதன் கேக்குறாரு. இல்ல, ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எப்படி இறந்து போனாங்கன்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. இப்ப கடப்பா இருக்கார்ல, அந்த விஷயத்த நான் சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கடப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல வேலை பாக்குறவரா இருந்திருப்பாரு. பிரதீப் இருக்கார்ல, வேக வேகமா வீட்டுக்கு வராரு. வந்தவரு அவரோட ஒய்ஃபான நந்தினி கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த கடப்பாக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல அவர் என்ன பண்றாருன்னா, கார் எடுத்துட்டு கிளம்புறதுக்காக தயாராகிறாரு. நந்தினி வேணா வேணாம்னு சொல்றாங்க, கேட்காம கிளம்பிடுறாரு. பொண்ணை கூட்டிட்டு தான் கிளம்பி போயிருப்பாரு. ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேருமே இறந்து போயிருப்பாங்க. இது தெரிய வந்தோன்னா நந்தினி இருக்காங்கல்ல, தூக்கு போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கடப்பா வேணா வேணாம்னு சொல்லியிருப்பாரு, ஆனா அவங்க தூக்கு போட்டு இறந்து போயிடுவாங்க. இந்த வீட்டுல நான் நிறைய பே ஆக்டிவிட்டி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கேன், அதனால தான் உள்ள வரதுக்கு தயங்குவேன் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி, எதுக்காக இறந்து போனவரு கால் பண்ணி நம்மளை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பிரீத்தி இருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் பதில் நீங்க தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்கிறாங்க. நான் என்ன சொல்றது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ பொண்ணு உடம்புக்குள்ள பேய் வந்துருது போல, பொய் சொல்லாத பொய் சொல்லாத, உனக்கு எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. சொன்னவா கொஞ்ச நேரத்துல மயங்கிடுறா. அதனால எல்லாருமே சேர்ந்து பொண்ணு அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை ஏற்பட்டதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நீங்க காரணமா இருந்திருப்பீங்க, நல்லா யோசிங்கன்ற மாதிரிலாம் இந்த பிரீத்தி கேக்குறாங்க. சத்தியமா எனக்கு தெரியலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி, எல்லாருமே படுக்க போங்க, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போது இந்த கடப்பாவை காட்டுறாங்க. சட்டுன்னு இவருக்கு முழிப்பு வந்துருது. இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே இவருக்கு பயமா இருக்கு. கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு இவர் கிளம்புறாரு. இப்ப ஈரவும் ஈரனும் தூங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரன் திரும்பி படுக்கும் போதுதான் பொண்ணு பக்கத்துல இல்லைன்றது தெரிய வருது. இப்ப சட்டுன்னு முழிச்சு பொண்ணு எங்கன்னு தேடுறாங்க. பொண்ணு வெளியே தான் இருக்கா. இவங்களும் ஹஸ்பண்ட் எழுப்புறாங்க. அதே மாதிரி பொண்ணை கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னமா பண்ணிட்டு இருக்க, படுக்கிறதுக்காக உள்ள வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணும் பொம்மையும் அந்த இடத்துல வச்சுட்டு படுக்கிறதுக்காக உள்ள வந்துடுறா. இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொம்மை இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா நிமிருது. சோ வேற யாரோ அந்த பொம்மையை வச்சு விளையாடுறாங்க. இந்த வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருந்தால அவதான் விளையாடுறா போல. இப்ப ஈரினும் காலையில ஈரவை எழுப்பி விடுறாங்க. ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வேடிக்கை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க போல. இப்ப பயத்துல கத்தெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கத்துற சவுண்டு கேட்டு எல்லாருமே வேக வேகமா வெளியே ஓடி வராங்க. இப்ப எல்லாருமே அந்த விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல கடப்பா இறந்து போயிருக்காரு. என்ன இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா பேய் தான் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்ப பிரீத்தியும் ஈரவ தனியா கூட்டு வந்து பேசுறாங்க. உங்களுக்கும் பிரதீப்க்கும் நடுவுல ஏதாவது சண்டை போச்சான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. வேற ஏதாவது தெரியுமா, யோசிச்சு பாருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்பதான் இவரும் ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. ஆமா மேடம், நந்தினி என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ணா, அதை சொல்ல மறந்துட்டேன்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட பர்த்டேவா ஒய்ஃபு கூடயும் பொண்ணு கூடயும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. பர்த்டே டைம்ல நிறைய கால் வரும்ல, அந்த மாதிரி கால் வந்திருக்கும். இவருமே அட்டன் பண்ணி பேசினா நந்தினி தான் எதிர பேசுறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி விஷ் பண்றாங்க. இதை தாண்டி வேற விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள இவருக்கு வேற ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வரும். இவர் அந்த காலில் மும்முரமா பேசுவாரு. அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு நந்தினி என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுக்காக காதுல வச்சிருப்பாரு. ஆனா நந்தினி அதுக்குள்ள காலை கட் பண்ணிருப்பாங்க. இதுதான் நடந்தது, வேற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஒரு நிமிஷத்துல அவங்க முக்கியமா ஏதாவது சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப பிரீத்தி எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு, அந்த வைப்ரேஷனை முழுசா ஃபீல் பண்ணனா நடந்ததையே என்னால பார்க்க முடியும். அதுக்கு நீங்க இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சின்ன பொண்ணு மட்டும் இவங்க பேசுறத கண்டுக்காம ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல உனக்கு பேய் தெரியுதான்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொல்றா. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நான் சொன்ன மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கன்னு சொல்றாங்க. எல்லாருமே கண்ண மூடி அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரீத்தியும் மந்திரத்தை சொல்றாங்க. இப்ப பிரீத்தி மாதிரியே ஒருத்தங்க வெளியே வந்துடுறாங்க, நடக்கிற விஷயத்த ஃபீல் பண்றாங்க. பிரதீப் கோபமா கார்ல கிளம்பி போனாரு பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துல அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுக்கு தகவல் தெரிய வருது. அந்த தகவல் தெரிய வந்தோடனே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வேகமா ரூம்குள்ள வந்து தூக்கு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தூக்கு போட்டுட்டு இருக்காங்க. வெளியிருந்து கடப்பாவும் வேணா வேணான்னு சொல்றாரு. ஆனா இவங்க தூக்குல தொங்கிடுவாங்க. இப்ப இதை கவனிச்சிட்டு இருக்க பிரீத்தியும் ஒரு ரூம்குள்ள வராங்க. அந்த இடத்த பார்த்தா இறந்து போனவரு உக்காண்டிருக்காரு, பேய் மாதிரி தான் உக்காண்டிருக்காரு. பிரீத்தியும் பிரதீப் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பிரதீப் என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க.
பிரதீப்பு ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒய்ஃப் வெளியே வராங்க. ஸ்டோர் ரூம்ல என்ன பண்றன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்ல, என்னோட பழைய பொருளை சும்மா பாக்கலாம்னு நினைச்சேன், அதனால்தான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. சரி எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு இவர் கிளம்பிடுறாரு. இப்ப நந்தினி திரும்பி பாத்துட்டு இருக்க விஷயத்த பாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க காலேஜ் டைம்ல முதல்ல ஹீரோவா ஒன் சைடா லவ் பண்ணிருக்காங்க போல. நிறைய கார்டு லெட்டர் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, அது எல்லாத்தையும் எரிச்சிடலான்றதுக்காக தான் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வெளியே வந்து ஒரு இடத்துல போட்டு எரிச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் கிளம்பியிருக்க மாட்டாரு, இவ என்னத்தை எரிச்சிட்டு போறான்ற மாதிரி எடுத்து பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கிறதுலாம் தெரிய வருது. இப்ப ரீசெண்டா எழுதியிருக்காங்கன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. சொல்லிட்டு இருக்க பிரதீப் திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. இதனால பிரீத்தி அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. அப்ப பால்கனில நந்தினி போன் பேசிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஈரோக்கு விஷ் பண்றதுக்காக கால் பண்ணாங்கல்ல, அந்த சீனை தான் காட்டுறாங்க. முதல்ல ஹாப்பி பர்த்டேன்ற மாதிரி ஈரோக்கு விஷ் பண்ணிருவாங்க, அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்கன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா காலேஜ் டைம்ல நான் உன்ன ஒன் சைடா லவ் பண்ணேன், அப்போ உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுன்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன், நல்ல வேலை நான் பண்ணாம விட்டுட்டேன், அதனால்தான் என்னோட லைஃப்ல பிரதீப் கிடைச்சிருக்கான், பிரதீப் கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. காலேஜ் டைம்ல எழுதின லெட்டர் கூட இப்ப பிரதீப் கண்ணில் பட்டுட்டா பிரச்சனை இல்ல, அதனால தான் இவங்க எரிச்சிருப்பாங்க. இது எதுவுமே பிரதீப்க்கு புரிஞ்சிருக்காது. இவங்க பேசிட்டு இருக்கும் போது பிரதீப் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஈரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னு டென்ஷன் ஆயிடுறாரு. ஓஹோ எவ்வளவு நாளா இது நடக்குது அப்படின்ற மாதிரி அடிக்கிறாரு. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும். கோவத்துல பிரதீப் இருக்கார்ல, பொண்ணை கூட்டிட்டு கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போகாதீங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க தடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவர் கேட்கவே மாட்டாரு, கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பிரீத்தி அந்த இடத்துல நடந்த விஷயத்த பாக்குறாங்க. அவர் கார்ல யாரோ கூடமா வந்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, தெரியாதனமா இங்க இருக்க செக்யூரிட்டியை இடிச்சிருப்பாரு, செக்யூரிட்டியும் ஸ்பாட்ல இறந்துருப்பாரு, அதே மாதிரி கார்ல வந்து அவங்க ரெண்டு பேருமே இறந்துருப்பாங்க, அந்த சின்ன பொண்ணோட பொம்மை அந்த இடத்துல விழுந்திருக்கும். இது எல்லாத்தையும் பிரீத்தி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டுன்னு பிரதீப்போட பேய் அட்டாக் பண்ணுது, இவங்களுமே ரியாலிட்டிக்கு வந்துடுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பிரதீப் தப்பா தான் புரிஞ்சிருக்காரு அப்படின்றது ஈரோக்கு தெரியுது. அவ விஷ் மட்டும் தான் பண்ணா, அதுக்கப்புறம் அவ பேசினதை நான் கவனிக்கல, சத்தியமா எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி பிரதீப் கிட்ட பேசுற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப பிரதீப் இருக்காரு பாத்தீங்களா, மதன் உடம்புக்குள்ள வந்துடுறாரு போல. இப்ப மதன் கோபமா ஈரோவை அட்டாக் பண்றதுக்காக வர்றாரு, ஒரு கத்தி எடுத்து குத்துறதுக்காக எல்லாம் வர்றாரு. நீ இன்னும் கூட என்ன நம்பலனா தாராளமா குத்திக்கோன்னு ஹீரோ சொல்றாரு. இப்பயும் மதனை குத்துறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை கவனிச்சிட்டு இருக்க பிரீத்தி இருக்காங்கல்ல, மதன் உடம்புக்குள்ள இருக்கிறது பிரதீப் கிடையாது, வேற யாரோன்ற மாதிரி சொல்றாங்க. நீ யாருன்ற மாதிரிலாம் அவனை பார்த்து கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டியா, என் பேரு விக்ரம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இது என்னோட வீடு, உங்க யாருக்குமே இங்க இடம் இல்லைன்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா விக்ரம் தான் இந்த வீட கட்டியிருப்பான், ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பான். இவன் இறந்து போனதுனால இந்த வீட்டுல யாருமே நிம்மதியா இருக்க கூடாதுன்ற மாதிரி நினைச்சிருப்பான். ஆக்சுவலா கடப்பாவை கொண்டது இவனை தான் இருப்பான். கடப்பா இந்த வீட்டுல பே ஆக்டிவிட்டியை பார்த்திருக்கான்னு சொன்னாரு பாத்தீங்களா, இவன் பண்ண ஆக்டிவிட்டியை தான் பார்த்திருப்பாரு. ஆக்சுவலா பிரதீப்போ நந்தினியோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இறந்து போனாங்கல்ல, இவன் தான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கிரியேட் எல்லாம் பண்ணிருப்பான். நீ தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி விக்ரமும் சிரிச்சுட்டு இருக்கான். விக்ரம் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கான செட்டப் எல்லாத்தையும் அமைக்கிறாங்க. இப்ப மந்திர வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை மட்டும் பண்ணாத நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவங்க திரும்ப திரும்ப அந்த மந்திர வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவன் ஆன்மா இருக்குல்ல ஒரு இடத்துல லாக் ஆயிருது. இப்ப லாக் ஆன இடத்துல சவுண்ட் எல்லாம் கேக்குது. அந்த சவுண்டை இவங்களாலேயே தாங்கிக்க முடியல, அந்த விக்ரம் பேயாலையும் தாங்கிக்க முடியல போல. இப்ப ஜன்னலை உடச்சிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதே மாதிரி இறந்து போன ரெண்டு பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் இது நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஹீரோவை பாக்குறாங்க, அங்க இருந்து மறைஞ்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் இந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. இப்ப பிரீத்தி இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க இருந்துட்டு கூட போங்கன்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே கொஞ்ச நாள் மட்டும் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப ஜாலியா இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணு மட்டும் வித்தியாசமா ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கா, இன்னும் பேய் போல வேற ஒரு பேய் இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க போல. எப்பவுமே எண்டிங்ல இப்படி காட்டுவாங்கல்ல, அப்படி காமிச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.